வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ் சிக்ஸ் ஃபஸ்ட் லெசன் எண்களோட பயிற்சி 1.3 பார்ட் டூ. ஃபஸ்ட்டு 1.3 ஃபஸ்ட்டு போன வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு 4 ப்ராப்ளம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து 5th ப்ராப்ளம்லேருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொழிற்சாலையில் வந்து ஒரு நாளைக்கு வந்து சுமார் 1560 மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. அப்படின்னா 25 நாட்களுக்கு எத்தனை மிதிவண்டிகள் வந்து உற்பத்தி செய்வாங்க, அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். அப்போ இங்கே இப்போது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு நாளைக்கு 1560 மிதிவண்டினால் 25 நாட்களுக்கு என்ன? அப்போ நம்ம ஏற்கனவே இந்த கோடிட்ட இடங்களே நம்ம பார்த்தோம், ஒன்று கொடுத்து நிறைய இதுக்கு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் வந்து நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா? அப்போ இப்போ என்னது, இதுலேயும் ஒன்றுக்கு இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 25 நிறைய கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன், அதாவது 1520 பெருக்கல் 25. இப்போ பெருக்கி பார்க்கலாமா, 1560 பெருக்கல் 25, 0530 மீதி 3, 25 ப்ளஸ் 3 28, 2 5 7, 5 × 1 5 1s are 5, 5 + 2 7, சரிங்களா? அடுத்தது என்னது, பெருக்கல்ல நம்ம அடுத்தது ரெண்டாவது 2-digit நம்பர் வரும்போது செகண்ட் இல்லை ஃபஸ்ட்டு நம்ம என்ன போடுவோம், ப்ளஸ் போடுவோம். அடுத்தது இரண்டால் மல்டிப்ளைன்னும் 2 0s are 0, 2 6s are 12, ப்ளஸ் 1 2 5s are 10, 10 + 1 11, ப்ளஸ் 1 2 1s are 2, 2 + 1 3, சரிங்களா? இப்போ என்னது கூட்டணும், அப்போ 0 0, 8 + 2 10, கூட்டுறதுல வர்ற மீதம் இருக்கிறத வந்து நம்ம இதுலையே தான் போடணும், இங்கே போய் போட்டக்கூடாது, தப்பாக போடக்கூடாது. அப்போ இங்கே இதை ரெண்டையும் கூட்டினா அப்போ அடுத்த ஸ்தானத்துக்கு மேலே அதோடைய மீதி இருக்கதை போகணும், 7 + 1 8, 8 + 1 9 3. அப்போ பாருங்கள், 25 நாட்களுக்கு எத்தனை மிதிவண்டிகள் உற்பத்தி செய்கிறாங்க, சுமார் 39,000 மிதிவண்டிகள் வந்து நமக்கு வந்து என்னது உற்பத்தி பண்ணுறாங்க, புரிஞ்சுதா? ஸோ இது வந்து 5th ப்ராப்ளம் நமக்கு வந்து முடிஞ்சுது. அப்போ ஒன்று கொடுத்து நிறைய கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், பெருக்கல், நிறைய கொடுத்து ஒன்று கேட்டாங்கன்னா வகுத்தல். இது ரெண்டாவது கணக்கு பாருங்கள், உங்களுக்கு அது அப்ளை ஆகும். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு தொழிற்சாலையில் வந்து புது வருஷத்துக்கு வந்து போனஸ் வெகுமதி போனஸ் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ ரூபா, 25 ஊழியர்களுக்கு சுமார் ரூபாய் 62,500 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு, 25 பேருக்கு ரூபாய் 62,500. அப்படின்னா ஒரு ஊழியருக்கு வந்து எவ்வளவு வெகுமதி வந்து எவ்வளவு, அதுதான் நம்மளுடைய கேள்வி, சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், நிறைய கொடுத்து ஒன்றுக்கு வந்து கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இடத்துல வகுத்தல், சரிங்களா? அப்போ எது எந்த ரெண்டு நம்பருக்கு, இந்த நம்பரும் இந்த நம்பரும் இருக்குது, அப்போ அதை ரெண்டையும் நம்ம என்னது வகுக்கணும், 62,500 வகுத்தல் 25. அப்போ ஃபஸ்ட்டு என்ன, முதல்ல 6 வந்து இதை விட சிறிய நம்பர், அப்போ 2 digit நம்ம வந்து எடுக்கணும். அப்போ 62 வகுத்தல் 25. அப்போ 25 அப்பாடு என்னது, 25 × 2, 25 × 2 50 நமக்கு வந்து வரும். இப்போ இதை கழிச்சோன்னா இதில் 2 6 - 5 1, அடுத்தது அடுத்த ஸ்தானத்தை இறக்குதும் 5. 125 எத்தனை தடவை நமக்கு வரும், 5 முறை வரும், 25 × 5 125. இப்போ இதை கழிச்சோன்னா 0 0 0. அடுத்தது பாருங்கள், அடுத்த எண் வந்து என்னது, 0. அப்போ 0 இறக்கி நம்மளால் வகுக்க முடியலைன்னா கண்டிப்பாக நம்ம இங்கே வந்து என்னது 0 வந்து போடணும், இதை வந்து மறக்கக்கூடாது. அதே மாதிரி அடுத்தது என்னது, அடுத்தது 0 இறக்கி நம்மளால் வகுக்க முடியலைன்னா இங்கே கண்டிப்பாக இறக்குனதுக்கப்புறம், இங்கே 0 இறக்குனதுக்கப்புறம் இங்கே வகுக்க முடியலைன்னா கண்டிப்பாக நம்ம என்னது மேலே ஈவில் வந்து நம்ம வந்து 0 வந்து கண்டிப்பாக போடணும். அப்போ நமக்கு எத்தனை நம்பர் வந்திருக்கு, 2500. அப்போ ஒரு ஊழியரோட வெகுமதி என்னது, ரூபாய் 2500.
போனஸ் வந்து இவ்வளோ வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. புது வருஷத்துக்கு ஒரு ஊழியரோட போனஸ் வந்து ரூபாய் 2500. அப்போ நம்ம 5th செம்மில் 1 கொடுத்து நிறைய கேட்டிருந்தாங்க, அப்போ நம்ம பெருக்கல் பண்ணோம். 6th ப்ராப்ளமில் நிறைய கொடுத்து 1 கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம என்னது வகுத்தல் வந்து நம்ம வந்து செய்யணும், சரிங்களா. அடுத்தது என்னது சுருக்குக, 7th கணக்கு சுருக்குக. அப்போ இதுதான் நம்மளோட சாப்டர் பாட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், அடிஷன் டிவிஷன் ரெண்டுமே நமக்கு கலந்து வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணணும், பாட் மாஸ் என்னது பி ஓ டி எம் ஏ எஸ், சரிங்களா. அப்போ இங்கே பாருங்கள், இதில் ப்ராக்கெட் இருக்குது, ஃபஸ்ட்டு பி அப்போ ப்ராக்கெட் இருக்குது. அப்போ முதல்ல என்னது ப்ராக்கெட் பண்ணணும். அப்போ 10 + 17 என்னது வரும், 27/3, 27/3 9. ஈஸியாக இருக்கா. அடுத்தது 2nd கணக்கு பாருங்கள், 12 - 3 - 6 - 5 - 1 இது. ஸோ ஃபஸ்ட்டு என்னது ப்ராக்கெட் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், இது ஒரு ப்ராக்கெட். அப்போ இந்த ப்ராக்கெட் பண்ணணும்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட் பண்ணணும், இந்த ப்ராக்கெட் பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ராக்கெட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பண்ணணும், சரிங்களா. அப்போது ஃபஸ்ட்டு என்னது மற்ற இருக்கிறதெல்லாம் முதல்ல அப்படியெல்லாம் 12 - இந்த ப்ராக்கெட் பண்ணுறதுக்கு இது பண்ணணும். ஆனால் இதுக்குள்ளே ஏற்கனவே இன்னொரு ப்ராக்கெட் இருக்குது, ஒரு குட்டி ப்ராக்கெட். ஸோ உள்ளேருந்து நம்ம வெளியே போய்கிட்டே இருக்கணும். 6 - 5 - 1 - 4 மீதி எல்லாத்தையும் நம்ம அப்படி எழுதலாம். அடுத்தது 12 - இந்த ப்ராக்கெட் பண்ணணும், 3 - 6 - 4 வந்து 2 இது. அடுத்தது 12 - 3 - 2 - 1, இப்போ 12 - 1 - 11. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் பண்ணுறதுக்கு உள்ளே இருக்கிற இதை சால்வ் பண்ணணும், இதை சால்வ் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற இதை சால்வ் பண்ணணும். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் வந்து 11. என்ன ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம், பாட் மாஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுறோம். அடுத்தது சுருக்குகளை 3rd கணக்கு, 100 + 8 / 2 ப்ராக்கெட்டில் 3 × 2 - 6/2 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னது ப்ராக்கெட் சால்வ் பண்ணணும். ஸோ மற்றதெல்லாம் அப்படி அதெல்லாம் 100 + 8/2 + இந்த ப்ராக்கெட் பண்ணணும்னா அதுக்குள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணும். அப்போ 3 × 2 = 6, 6 - 6/2, சரிங்களா. அடுத்தது இதை பண்ணுங்கள், 100 + 8/2 + 6 - 6 = 0, 0/2. சாரி, நம்ம என்ன பண்ணணும், இப்போ இந்த ப்ராக்கெட்டில் வந்து இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணோம் அப்படி தானே. இப்போ ப்ராக்கெட்குள்ளே நமக்கு என்ன இருக்குது, ஒரு கழித்தலும் இருக்குது, ஒரு வகுத்தலும் இருக்குது. நம்ம பாட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு என்ன தான் பண்ணணும், டிவிஷன் வகுத்தல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கழித்தல் பண்ணணும். அப்போ 6/2 நமக்கு வந்து என்ன வரும், இது கிடையாது. என்னது இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, 6 - அப்படி எழுதிட்டு இதை வந்து வகுத்தலை வந்து நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அப்போ 6/2 - 3, சரிங்களா. அடுத்தது 100 மீதி இருக்கத எதையுமே எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது, அப்படியே எழுதிட்டே வரணும். 6 - 3 = 3, சரிங்களா. அடுத்தது இப்போ பாருங்கள், கூட்டல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, கூட்டல் இருக்குது. பாட் மாஸ் ரூல் படி ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். அப்போ இதை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, 100 + 8/2 = 4 + 3 அப்படி எழுதணும். இப்போ எல்லாமே கூட்டல் தான் இருக்குது, அப்போ நம்ம மொத்தமாக கூட்டிக்கலாம். 100 + 4 = 3 = 107, 100 + 4 = 104, 104 + 3 = 107. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டவுட் வந்துச்சு, இங்கே இதில் 6/2 அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து கழிக்கணும். கழிச்சோன்னா நம்மளுடைய விடை வந்து என்னது 107. அப்போது இந்த இதோட நமக்கு வந்து பயிற்சி 1.3 வந்து நமக்கு வந்து முடியுது. ஸோ இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம என்ன ரூல் யூஸ் பண்ணோம், பாட் மாஸ் ரூல். இதை மறக்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இது ப்ராக்கெட், ஆர்டர், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். இந்த ரூலை யூஸ் பண்ணி எல்லாமே சேர்ந்து வரும்போது எதை ஃபஸ்ட்டு செகண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து பார்த்து வந்து பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.